புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் சுருக்கும்படி வலை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் புதுச்சேரியில் இன்னும் சிலர் சுருக்கும்படி வலையை பயன்படுத்தி வருகின்றனர். இதன் காரணமாக மீனவ கிராமங்களுக்குள் அடிக்கடி மோதல் ஏற்பட்டு வருகிறது. தேங்காய்திட்டு துறைமுகத்திற்குள் சுருக்கு வலையுடன் வரும் படகுகள் பறிமுதல் செய்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி கடல் பகுதியில் நேற்று 4 விசைப்படகுகள் சுருக்கும்படி வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்கப்பட்டு வருவது அறிந்த புதுச்சேரி மீனவர்கள் கும்பலாக கடலுக்கு சென்று சுருக்கு வலை பயன்படுத்திய காரைக்காலை சேர்ந்த 4 படகுகளையும் சுற்றி வளைத்து பறிமுதல் செய்து மீன்களுடன் தேங்காய்திட்டுக்கு கொண்டு வந்தனர். தகவல் அறிந்த புதுச்சேரி மெரைன் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பறிமுதல் செய்த படகுகளில் டன் கணக்கில் இருந்த சிறிய மீன்களை சுட்டிக்காட்டிய புதுச்சேரி மீனவர்கள் இப்படி பிடித்தால் கடலில் மீன்வளம் என்ன ஆவது என கேள்வி எழுப்பினர். சுருக்குமடி வலையை பயன்படுத்துவதால் கடலில் மீன்வளம் அழிவதோடு அரிய வகை உயிரினங்கள் பவளப்பாறைகள் கடல் அட்டை போன்றவைகள் சிக்கி அழிந்து விடுகின்றன. இதன் காரணமாகவே இந்த படகுகளை பறிமுதல் செய்தோம் என மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட மீன்பிடி படகுகள் சம்பந்தமாக காரைக்காலில் உள்ள கிளிச்சமேடு, கோட்டிச்சேரி, காரைக்கால் மேடு, டிஆர் பட்டினம் உள்ளிட்ட மீனவ பஞ்சாயத்துகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு மீனவ பஞ்சாயத்து பிரதிநிதிகள் இன்று பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். ஏற்கனவே 4 நாட்களுக்கு முன்பு இதே போன்று எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக காரைக்காலை சேர்ந்த படகுகளை சிறைப்பிடித்து பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்த நிலையில் மீண்டும் எல்லை தாண்டி சுருக்குவலை பயன்படுத்தி மீன்பிடித்ததால் படகுகளை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதால் மீனவ கிராமத்தில் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது.